உங்களுக்கு எப்படி கோபம் வர நியாயம் இருக்குதோ, உங்களுக்கு எப்படி பயம் வர நியாயம் இருக்குதோ, உங்களுக்கு எப்படி பல்வேறு வகையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கான உரிமை இருக்குதோ, அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் எல்லா வகையான உணர்ச்சிகளும் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் குழந்தைகளுடைய உணர்ச்சிகளை நீங்கள் மதிக்கவில்லை என்றால், புறக்கணித்தால், அதுக்கான பின்விளைவுகளை நீங்கள் மோசமாக சந்திக்க வேண்டியதுதான் உண்மை. நம்ம குழந்தைகள் என்ன பண்ணலைங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கறது இல்லை. ஒரு பாடத்தில் 75 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் நீ இன்னும் 25 மார்க் வாங்கலை அப்படிங்கிறதான் பல பெற்றோருடைய கேள்வியாக இருக்குது. ஒரு தாய் ஒரு குழந்தையை புரிஞ்சிக்க முடியாமல் போகும் பொழுது அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்தில் அதுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அப்யூஸ்லேருந்து பின்னாடி வாழ்க்கையில் வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துலையும் எப்படி பிரச்சனை வருதுங்கிறது அடிப்படையாக தான் அந்த சீரீஸ் இருக்குது. இப்போது அந்த சீரீஸ் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் பல நேரங்களில்